ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் குவாண்டமேனியா. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து சம ஹைப்பில் இருப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேங் த காங்கரனா பார்த்தீங்கன்னா வில்லனா வரப்போறாரு. பட் கேங் த காங்கரனும் தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லனும் காட்ட போகிறாங்களாம். அதாவது மார்வலால் ஒரு ஃபேமஸான வில்லன் தான் அவர். அதாவது மார்வல் காமிக்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்லனும் இருக்காரு. வேற யார் கிடையாது, மோடாக். மோடாக் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்மேன் அண்ட் வாஸ் குவாண்டமேனியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மோடாக் வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து நிறைய ஸ்கூப்பர்ஸும் சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தா மோடக்க ரெண்டு சீனில் பார்த்துருப்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோடக்க ராஜினை வாங்க போய் பார்க்கலாம். நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் பார்த்தீங்கன்னா வந்து மோடாக் வந்து மார்வல் காமிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோடாக் அதிகமாக அப்பியர் ஆன காமிக் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா காமிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவெஞ்சர்ஸ் காமிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக மோடாக் வந்து அப்பியர் ஆயிருக்காரு. இந்த மோடாக்கோட அந்த பேர் மூலம் நீங்கள் நம்ம பார்க்கலாம். மோடாக் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த மோடாக்கோட பேருக்கார ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஆர்கனிசம் டிசைன் ஒன்லி கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்வார். ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து மோடாக்காக மாறிட்டு அப்புறம் ஈவில மாட்டக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ப்யூட்டிங்க்கு பல கில்லிங் மாற்றிருக்கும். அதுக்கப்புறம் தான் மோடாக் அப்படி மாறி இருக்கும். சரி, இப்போ இந்த மோடாக்கோட ஆஜினை வாங்க பார்க்கலாம். மோடாக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அந்த மனுஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜான் டிலாட்டோ. இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஏம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் கீழே வந்து வேலை செய்கிற ஒருத்தவர். இந்த ஏம் அப்படின்றது யாரா கேட்டிங்கன்னா வந்து ஏம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா தெரியும்ல, ஹைட்ரா மாதிரி ஏம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் மார்வல் யூனிவர்ஸில். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏமுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜார்ஜ் செலட்டோவும் இருக்கார். அந்த இடத்துல இருக்க சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து காஸ்மிக் கியூப் கிடைக்குது. காஸ்மிக் கியூப்னு என்ன கேட்பீங்க? காஸ்மிக் கியூப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோக்கியோட லவ்வர், அதாவது டெசராக்ட். டெசராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மிக் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெசராக்ட் வந்து ஏம் கிட்ட கிடச்சிருக்கும். அதை வச்சு அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெசராக்டை வச்சு அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குவாங்க. அந்த கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் கம்ப்யூட்டராக ஆக்குவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோடாக்கு நம்ம ஜார்ஜ் டெலோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் டார்ச்சர் பண்ணி நம்ம அந்த ஜார்ஜ் டெலோட்டோவோட மெமரியை அவருன்றத மறக்க வச்சு அவர் ஒரு கம்ப்யூட்டராகவே மாற்றி விட்டுருவாங்க இந்த சயின்டிஸ்ட்டுகள். அப்புறம் வந்து மோடாக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடாக்காக தான் இருந்திருந்தார். ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்காரு. அப்புறம் காலங்கள் போக பார்த்தீங்கன்னா வந்து என்ன வர்றாரு மோடாக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு மோடாக்கு இவங்க தான் நம்மளை வந்து கொடுமை பார்த்தாங்க சொல்லிட்டு மோடாக்கு என்ன பண்ணாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அவரை டார்ச்சர் பண்ண எல்லா சயின்டிஸ்ட்டையும் அந்த ஏமில் இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து மோடாக்கு வந்து அவரோட பவர் வச்சு வந்து அழிக்கிறாரு. எல்லாருமே அங்கே அழித்து ஏமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு புது லீடராக மாறுறாரு. ஏம் அப்படின்னு சொல்லப்போற அந்த கெட்ட ஆர்கனைசேஷனுக்கு நம்ம மோடாக்கே பார்த்தீங்கன்னா வந்து லீடராகவும் மாறுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மோடாக் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் நிறைய தொலை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு வந்து அவெஞ்சர்ஸ் அப்புறம் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து தலையெடுத்துருக்காரு நம்ம மோடாக். சரி, இந்த மோடக்கார அப்பியரன்ஸ் எப்படிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய தலை, சின்ன சின்ன கை கால், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேரில் உட்காந்துக்குமே ஒரு உருவம் தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து மோடக்கோட அந்த உடம்பு வந்து தங்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சூட். மோடக்கால வந்து பறக்க முடியும் கேஸ். மோடக்கால வந்து அந்த ஜெட் மாரி வச்சு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மோடக்கார தலையிலேருந்து பீம்ஸை வந்து லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மோடக்கால வந்து மற்றவங்க மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப புத்திசாலியான ஒரு மோடக். பட் ஒரு கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா வந்து உயிர் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் மோடாக் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோடாக்கோட நம்ம ஜார் டெர்லட்டோ மட்டும்தான் வந்து மோடாக்கா கேட்டால் அவர் மட்டும் கிடையாது. மொத்தம் மூணு மோடாக்கை வந்து காட்டியிருக்காங்க மார்வல் யூனிவர்ஸில். பட் அதை பற்றி நம்ம தேவையில்லை பேச போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜார் டெர்லட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்சியூவில் வந்து மோடாக்கா மாற போகிறதில்ல. என்னடா சொல்கிற கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆண்ட்மேன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ ஜாக்கெட் வந்துருப்பா பார்த்தீங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து மோடக்க மாற போய் காட்ட போகிறாங்களாம். சின்ன லீக் தான் சொல்லியிருக்காங்க. பட் எதுவும் உண்மையாக கூட நமக்குலாம் ஸ்பாயில் ஆட சொல்லிக்கிறேன். யாருக்கு தெரியும் இந்த ஜார்ஜ் செலவிட்ட கூட பார்த்தீங்கன்னா மோடக்கா காட்டாமல் இல்லை வந்து இந்த எல்லோ ஜாக்கெட்டை கூட மோடக்கா காட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காட்டினா நல்லா தான் இருக்கும். பட் நிறைய லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா மோடக்க இந்த படத்தில் வந்து செத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பற்றி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆண்ட்மேன் வாஸ் குவாண்டமேனியா படத்தை லீக்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சார், இந்த மோடக்கார பவர்ஸ் எல்லாம் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா வணக்கம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கேஸ் நம்மளால் இன்னும் நிறைய மார்வல் கண்டென்ட்ஸ் போட முடியும். ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ போச்சுன்னா வணக்கம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, சி யூ.